ஊடக நண்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாடுக்கும் சகோதரத்துவுக்கும் எடுத்துக்காட்டாக நம் தமிழ்நாடு இருக்கிறது, அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆக இந்த தமிழ்நாட்டில் தீய சக்திகள் ஊடுருவி இந்த அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை கெடுக்கும் விதமாக பல தீய சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக ஊடகத்தில் நாம் அனைவரும் நாம் பார்த்திருப்போம், உத்தரப்பிரதேசத்தில் ஆச்சாரியா பரமஹம்சா என்பவர் நமது மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீது கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆக இந்த மாதிரி தீய சக்திகள் தமிழ்நாட்டில் அமைதியான இருக்கும் தமிழக மக்கள் மத்தியில் மிக பெரிய ஒரு பதட்டத்தையும் ஒரு அசாதாரண சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது. இந்த கொலை மிரட்டல் தாக்குதல் என்பது அடுத்த தலைமுறையான இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் தவறான வழியில் அவர்கள் செல்லக்கூடாது என்பதாலும் அவர்கள் வந்து இதை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாலும் நாம் இந்த தீய சக்திகளை தமிழ்நாட்டில் ஊடுருவ விடாமல் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆக இந்த இதுக்கு நம் முதல் கணமாக நம் முதல் படியாக நான் இங்கு கமிஷனர் அலுவலகத்தில் வந்து இதற்கு சம்பந்தமாக நான் ஒரு புகார் மனு கொடுத்துள்ளேன். இதில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அதன் மீது நாம் அவரை கைது செய்து தமிழகம் அழைத்து வர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்துள்ளேன். ஆக தமிழ்நாட்டில் நம் சகோதரத்துவத்துக்கும் மனிதநேயத்துக்கும் அன்புக்கும் பேர் போன நாம் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தில் மிகப்பெரிய மணிப்பூர் போலவோ அல்லது ஹரியானா மாநிலத்தில் நடந்த நூ போன்ற கலவரத்தை உண்டு செய்ய இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். ஆக இந்த தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நமக்குண்டான ஒரே தீர்வு திராவிட மாடல் மட்டுமே. இங்கு நம் சமூக மக்களுக்கு அதிகப்படியான சேவைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை விடுத்து இது போன்ற தேவையில்லாத தீய சக்திகள் ஊடுருவி கொண்டிருக்கின்றன. இன்று முதல்வர் சிற்றுண்டி அறிமுகப்படுத்தி குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அமைந்துள்ளது. இதை அடுத்த மாநிலத்திலிருந்து வந்து எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இதை நாம் இந்த போன்ற செயல்களை நாம் செய்ய வேண்டுமே தவிர்த்து மக்கள் மத்தியில் வெறுப்பு அரசியலையும் வன்முறையும் தூண்டக்கூடாது என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுபோக நன்றி, வணக்கம். அகில இந்திய பழங்குடி மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான விஜய் பார்த்தசாரதி